இப்போ உள்ள மாடர்ன் வாழ்க்கையில் நம்மளை நிறைய பேர் முடி அதிகமாக கொட்டுது, சின்ன வயசுலேயே சொட்டை விழுகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலைப்படுறோம். ஆனால் இப்போ நம்ம பார்க்க போகிற ஒரு நாட்டில் அதிகமாக முடி வளருதுன்னு சொல்லி கவலைப்படுறாங்க. உண்மையிலேயுமே அதிகமாக முடி வளருதுன்னு சொல்லி தான் கவலைப்படுறாங்க. ஏன் கவலைப்படுறாங்க, அப்படி என்ன நடந்துச்சுன்னு வாங்க ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஸ்பெயினில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எல்பயஸ் கிரனடா ஹாய் அப்படிங்கிற நியூஸ் பேப்பரில் அங்கே உள்ள 17 மேற்பட்ட குழந்தைகளுக்கு அவங்களோட நெத்தி, கண்ணோ, கை, கால் இந்த மாதிரியான இடங்களில் அளவுக்கு அதிகமான முடி திடீர்னு வளர ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் ஒன்று போட்டிருந்தாங்க. அதோட காரணம் என்னங்கிறது தான் ரொம்ப ரொம்ப ஆச்சரியம். வாங்க காரணத்தை பார்க்கலாம். ஃபார்மா கியூமிகா சர் அப்படிங்கிற ஸ்பெயினில் உள்ள ஒரு பிரபலமான மருந்து தயாரிக்கிற கம்பெனி ஓமிப்ரசோல் அப்படிங்கிற ஒரு டேப்லெட்டை கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அவங்க தயாரிச்சிருக்காங்க. இந்த ஓமிப்ரசோல் அப்படிங்கிற டேப்லெட்டு எதுக்கு யூஸ் பண்ணுறதுன்னா, அஜீரணத்தினால் ஏற்படுற வயிற்று எரிச்சலை குணப்படுத்துறதுக்கான ஒரு டேப்லெட். ஸ்பெயினில் உள்ள கொஞ்சம் குழந்தைகளுக்கு அஜீரணத்தினால் ஏற்படுற வயிற்று எரிச்சல் வந்த காரணத்தினால அவங்களோட பேரண்ட்ஸ் வந்து இந்த ஓமிப்ரசோல்ங்கிற டேப்லெட்டை பக்கத்தில் இருக்கிற மெடிக்கல் ஷாப்பில் வாங்கி கொடுத்துருக்காங்க. இதுக்கு அப்புறம்தான் அந்த குழந்தைகளோட உடம்புல அங்கங்கே தேவையில்லாமல் அதிகமான முடி வளர ஆரம்பிச்சிருக்கு. ரொம்ப நாளாக இதோட காரணம் என்னங்கிறது அந்த மக்களுக்கு புரியாமலே இருந்துச்சு. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தி ஸ்பானிஷ் ஏஜென்சி ஆஃப் மெடிசின்ஸ் அண்ட் மெடிக்கல் டிவைசஸ் அப்படிங்கிற அமைப்பு இதுக்கான காரணத்தை கண்டுபிடிச்சு சொன்னாங்க. அது என்ன அப்படின்னா, அந்த குழந்தைகளுக்கு கொடுக்கப்பட்ட ஓமிப்ரசோல் அப்படிங்கிற டேப்லெட்டில் ரொகைன் மருந்தில் யூஸ் பண்ணக்கூடிய மினாக்சிடில் அப்படிங்கிற ஒரு இன்க்ரீடியண்ட்டுக்கு தவறுதலாக கலந்துருக்கு. இந்த மினாக்சிடிலை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும், அலோபீசியா அப்படி இல்லைன்னா ஹேர்லாஸ் ட்ரீட்மெண்ட்டில் முக்கியமான ஒரு இன்க்ரீடியண்ட்டாக இந்த மினாக்சிடில் யூஸ் பண்ணுறாங்க. இந்த மினாக்சிடில் அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால இழந்து போன முடியை கொஞ்ச நாள்லேயே நம்மளால் பெற முடியும். இந்த மருந்தை ஓமிப்ரசோலுங்கிற டேப்லெட்டை தயாரிக்கும் போது தவறுதலாக அதோட கலந்துட்டாங்க. இதோட விளைவாக தான் அந்த குழந்தைகளுக்கு அவங்களோட நெத்தி, கண்ணம், கை, கால் இந்த மாதிரி இடங்களில் அளவுக்கு அதிகமான முடிகள் வளர ஆரம்பிச்சிருக்கு. இதே மாதிரியான ஒரு சம்பவம் இந்தியா, பங்களாதேஷ் மாதிரியான நாடுகளில் கடந்த 10 முன்னாடி நடந்துச்சு. அதுலேயும் நிறைய குழந்தைகளுக்கு அளவுக்கு அதிகமான முடி அவங்களோட உடம்புகளில் வளர ஆரம்பிச்சது. ஆனால் அதுக்கு அவங்க வச்சுருக்க பேர் வந்து ஹைப்பர் ட்ரைகோசிஸ். இந்த ஹைப்பர் ட்ரைகோசிஸ்ங்கிறது வந்து ஜெனட்டிக்கலாகவே அந்த குழந்தைகளோட உடம்புல அதிகமான ரோமங்கள் வளரக்கூடிய ஜீன்ஸ் இருக்கும். அதோட காரணமாக அவங்க உடம்புல அதிகமான முடி வளரும். ஆனால் ஸ்பெயினில் இப்போ நம்ம பார்த்தது ஜெனட்டிக்கலாக வந்தது கிடையாது, மினாக்சிடின்ங்கிற ஒரு இன்க்ரீடியண்ட்டை ஓமிப்ரசோலுங்கிற டேப்லெட்டில் அவங்க தவறுதலாக கலந்ததுனால அந்த டேப்லெட்டை அந்த குழந்தைகள் வந்து அஜீரணத்தினால் ஏற்படுற வயிற்று எரிச்சல் காரணமாக அவங்க சாப்பிட்டதுனால வந்த விளைவு தான் இந்த அதிகமான ரோமங்கள். இதுக்கான காரணத்தை ஸ்பெயின் கவர்மெண்ட் விசாரித்த போது ஃபார்மா கியூமிகா சர் அப்படிங்கிற மருந்து தயாரிக்கிற கம்பெனி ரொகைன் மருந்தில் யூஸ் பண்ணக்கூடிய மினாக்சிடில் தவறுதலாக ஓமிப்ரசோல் டேப்லெட்டில் நாங்கள் கலந்துட்டோம் அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்க. இதே மாதிரி அந்த டேப்லெட்டை சாப்பிட்றத அந்த குழந்தைங்க ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் ஒரு வாரத்திலேயே அவங்களுக்கு ஏற்பட்ட அதிகமான முடி வளர்றது ஸ்டாப் ஆயிடும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்பெயின் கவர்மெண்ட் இந்த மருந்து தயாரித்த ஃபார்மா கியூமிகா சர் அப்படிங்கிற கம்பெனியை இப்போ அஃபிஷியலாக பேன் பண்ணியிருக்காங்க.